வணக்கம் மக்களே, நான் உங்க ரியாஸ். இன்னைக்கு டூயினோல நாம பார்க்க போறது, உங்களுடைய முகத்துல பிம்பிள் அதிகமா வருது அப்படின்னா அந்த பிம்பிளை கிளியர் பண்றதுக்கு சிம்பிளான 7 ஃபேஸ் பேக்குகள் பத்தி தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒருத்தவங்களுடைய அழகை கெடுக்கிறதுக்கு எனக்குன்னு எங்க இருந்தாண்டா வருவீங்க அப்படின்னு தெரியாம வரக்கூடிய ஒரு சரும பிரச்சனை தான் இந்த பிம்பிள்ஸ் பிரச்சனை. இந்த பிம்பிள்ஸ் வரதுக்கு சயின்டிபிக்கா இருக்கக்கூடிய ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறதுனால, ஹார்மோன் சேஞ்ச் ஆகுறதுனால, எண்ணெயில பொறிச்ச உணவுகளை அதிகமா சாப்பிடுறதுனால, ஆயில் ஸ்கின்னா இருக்கிறது, இந்த மாதிரி பல பிரச்சனைகளால நமக்கு பிம்பிள் ஏற்படலாம். சில பேருக்கு இந்த பிம்பிள் வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வலி கூட ஏற்படும். இப்படி நம்மளுடைய அழகையும் கெடுத்து நமக்கு வலியையும் ஏற்படுத்துற இந்த பிம்பிளை கிளியர் பண்றதுக்கு நேச்சுரலா நிறைய ஃபேஸ் பேக்குகள் இருக்கு. இப்படி இந்த ஃபேஸ் பேக்குகளை நீங்க அடிக்கடி உங்களுடைய முகத்துல போட்டு வந்தீங்க அப்படினா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிம்பிள் பிரச்சனையிலிருந்து நீங்க ஈஸியா எஸ்கேப் ஆகலாம். நாம இந்த வீடியோல பிம்பிளை கிளியர் பண்றதுக்கு யூஸ் ஆகக்கூடிய சிம்பிளா இருக்கக்கூடிய ஒரு 7 ஃபேஸ் பேக்குகள் பத்தி பார்க்கலாம். அதுலயும் 6வது ஃபேஸ் பேக் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான, அதே நேரத்துல ரொம்பவே சிம்பிளான ஃபேஸ் பேக். இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்பர் 1, வேப்பிலை ஃபேஸ் பேக். வேப்பிலையில ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கஸ், இந்த எதிர்ப்பு பண்புகள் இருக்கு. இது ரெண்டுமே பிம்பிளை கிளியர் பண்றதுக்கு தேவையான பண்புகள். இந்த வேப்பிலை ஃபேஸ் பேக் ரெடி பண்றதுக்கு கொஞ்சமா நீங்க வேப்பிலை பொடி எடுத்துக்கங்க. அப்படி இல்ல அப்படின்னா நல்லா பதமா இருக்கக்கூடிய வேப்பிலையை எடுத்துக்கங்க. இது கூட ரோஸ் வாட்டர், தயிர், எலுமிச்சை சாறு, தேன், கிரீன் டீ, இதுல ஏதாச்சும் ஒன்னுத்த மட்டும் நீங்க சேர்த்து பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கங்க. இப்படி ரெடி பண்ண பேஸ்ட உங்களுடைய முகத்துல நீங்க தடவிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சிட்டு ஃபேஸ வாஷ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேஸ்ல இருக்கக்கூடிய பிம்பிள் எல்லாமே கிளியர் ஆகிடும். நம்பர் 2, முல்தானி மெட்டி ஃபேஸ் பேக். இந்த ஃபேஸ் பேக் ரெடி பண்றதுக்கு நீங்க முல்தானி மெட்டியையும் ரோஸ் வாட்டரையும் சேர்த்து யூஸ் பண்ணனும். 1 டீஸ்பூன் முல்தானி மெட்டி பொடியை நீங்க ரோஸ் வாட்டர் கூட சேர்த்து பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கங்க. இப்படி ரெடி பண்ணதை உங்களுடைய ஃபேஸ் ஃபுல்லா நீங்க அப்ளை பண்ணிட்டு கொஞ்ச நேரம் நல்லா காய விடணும். இது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா குளிர்ந்த தண்ணீரால உங்களுடைய ஃபேஸை நீங்க வாஷ் பண்ணனும். இந்த ஃபேஸ் பேக்கை நீங்க அடிக்கடி போட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிம்பிள் வர்றதை நீங்க ஈஸியா தடுத்துடலாம். நம்பர் 3, மஞ்சள் ஃபேஸ் பேக். மஞ்சள் அப்படின்றது நம்மளுடைய சருமத்துல மாயாஜாலங்களை செய்யும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இதுக்கு நீங்க மஞ்சள் தூளை, தயிர் அப்படி இல்லைன்னா தண்ணீரை சேர்த்து பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி உங்களுடைய ஃபேஸ்ல நீங்க தடவிட்டு நல்லா காய வைக்கணும். நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கோல்ட் வாட்டர் யூஸ் பண்ணி உங்களுடைய ஃபேஸை நீங்க வாஷ் பண்ணனும். இப்படி நீங்க செய்யறதுனால உங்களுடைய ஃபேஸ்ல இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாமே கம்ப்ளீட்டா நீங்கி உங்களுடைய ஃபேஸ் பிரைட் அண்ட் க்ளீன் ஆகிடும். நம்பர் 4, முல்தானி மெட்டி அண்ட் கர்டு ஃபேஸ் பேக். முல்தானி மெட்டி அப்படின்றது ஒரு வகையான களிமண் தான். இதுல பல்வேறு நன்மைகள் நிறைஞ்சிருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இது பிம்பிளை போக்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஃபேஸ் பேக் நீங்க ரெடி பண்றதுக்கு கொஞ்சமா முல்தானி மெட்டி பொடிய ஒரு பவுல்ல எடுத்து அதுல தயிரை சேர்த்து பேஸ்ட் மாதிரி நீங்க ரெடி பண்ணிக்கணும். இதை நீங்க உங்களுடைய முகத்துல தடவிட்டு அது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கோல்ட் வாட்டரால நீங்க ஃபேஸ வாஷ் பண்ணனும். இப்படி நீங்க செய்யறதுனால உங்களுடைய ஃபேஸ்ல இருக்கக்கூடிய பிம்பிள் குயிக்கா கிளியர் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களுடைய ஸ்கின் டோனுமே இம்ப்ரூவ் ஆகும். நம்பர் 5, பேக்கிங் சோடா அண்ட் எக் ஃபேஸ் பேக். பேக்கிங் சோடாவும் முட்டையினுடைய வெள்ளக்கரு, இது ரெண்டுமே ஆயில் ஸ்கின்னா இருக்கக்கூடியவங்களுக்கும் முகப்பரு அதிகமா இருக்கக்கூடியவங்களுக்கும் ஏத்த பொருட்கள். இது ரெண்டுத்துக்குமே சருமத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன துளைகளை சுருக்கக்கூடிய பண்புகள் இருக்கு. இந்த ஃபேஸ் பேக்குக்கு நீங்க முட்டையினுடைய வெள்ளக்கரு கூட கொஞ்சமா பேக்கிங் சோடாவை கலந்து உங்களுடைய ஃபேஸ்ல தடவிட்டு அது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கோல்ட் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணனும். இதுல பேக்கிங் சோடா அப்படின்றது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிம்பிளை கிளியர் பண்ணும். முட்டையினுடைய வெள்ளக்கரு அப்படின்றது உங்களுக்கு இருக்கக்கூடிய கரும்புள்ளிகள், வெள்ளை புள்ளிகள், இதெல்லாம் கிளியர் பண்ணும். நம்பர் 6, லெமன் அண்ட் ஹனி ஃபேஸ் பேக். இது ரொம்பவே ஈஸியான ஃபேஸ் பேக் தான். அதே மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய பிம்பிளை கிளியர் பண்றதுக்கு ஒரு அருமையான ஃபேஸ் பேக். இந்த ஃபேஸ் பேக்குக்கு 2 டீஸ்பூன் எலுமிச்சை சாறுல 1 டீஸ்பூன் தேனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ உங்களுடைய ஃபேஸை நீங்க தண்ணீரால கழுவிட்டு அதை நல்லா தொடச்சி கிளீன் பண்ணிட்டு இப்போ நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய மிக்ஸை உங்களுடைய முகத்துல தடவிட்டு ஒரு 5-10 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊற வைக்கணும். இது நல்லா ஊறினதுக்கு அப்புறமா உங்களுடைய ஃபேஸை நீங்க வாஷ் பண்ணிக்கலாம். இந்த ஃபேஸ் பேக்ல எலுமிச்சை அப்படின்றது பிம்பிளை சுருங்க செய்யுது. அதே மாதிரி தேன் அப்படின்றது உங்களுடைய
சருமத்துக்கு ஊட்டமளிச்சு உங்களுக்கு பிம்பிளால ஏற்படக்கூடிய தழும்புகளை கிளியர் பண்ணுது. நம்பர் 7, ஆப்பிள் சீடர் வினிகர் ஃபேஸ் பேக். ஆப்பிள் சீடர் வினிகர் அப்படின்றது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிம்பிளை மாயமா மறைய செஞ்சிடும். இதுக்கு ஆப்பிள் சீடர் வினிகரை நீங்க சரிசம அளவுல தண்ணீர் கூட கலந்து உங்களுக்கு பிம்பிள் இருக்கக்கூடிய இடத்துல தடவிட்டு நீங்க காய வைக்கணும். இப்படி செஞ்சாலே போதும், உங்களுக்கு இருக்கக்கூடிய பிம்பிள் கிளியர் ஆகிடும். இன்னும் உங்களுக்கு பெஸ்டான ரிசல்ட் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஆப்பிள் சீடர் வினிகர் கூட முல்தானி மெட்டி, மஞ்சள் தூள், வேப்பிலை பொடி இது மூணுத்துல ஏதாச்சும் ஒன்னுத்தை சேர்த்துமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த மாதிரி தகவல் உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் கிடைக்கிறதுக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.